ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனில் எப்படி எல்லா டிவி சேனல்ஸும் ஃப்ரீயாக பார்க்குறதா பார்க்க போகிறோம். அதோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சில் பார்க்குற மாதிரி குவாலிட்டி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட டவுன்லோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி இருக்கும், அதில் இந்தியான் இருக்கும். அது பக்கத்தில் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரியில் உள்ளதெல்லாம் வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துடும், தமிழ் சேனல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கும், உங்களுக்கு ஹை குவாலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஹை குவாலிட்டியான சேனல்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே மீடியம் இருக்கும், மீடியம் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இதே லோ கிளிக் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள்லேயே வச்சுக்கோங்க, ஆல் குவாலிட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல் குவாலிட்டி கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லோரும் பார்க்குற சேனல், முக்கியமான சேனல் பார்த்தீங்கன்னா சன் டிவி. ஃபஸ்ட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அதை கிளிக் பண்ணணுன்னா ஹெச்டி ஃபார் இந்தியா கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பிளேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும், அந்த பர்மிஷனை கண்டிப்பாக நீங்கள் அலோவ் பண்ணிக்கணும். அலோவ் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் பாப்பம் ஆகும், மறுபடியும் அதை அப்படியே சன் டிவி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹெச்டி ஃபார் இந்தியா கிளிக் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு லோட் ஆகும். அதில் இருக்க சைடு ஆரோக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்ஸும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணணுன்னா மேலே க்ளோஸ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். இது மாதிரி எல்லா சேனல்ஸும் இருக்கும். இப்போ ஆதித்யா சேனல் ஓப்பன் பண்ணி கேட்ட பாருங்கள், லிங்க் ஃபார் இந்தியா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுவும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஸ்டெச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் இதை வந்து எங்கே வேணால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அதுபோல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சேனல் வேணும்னா ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட இந்த ஆப்போட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் இருக்குது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் எல்லாத்து போல் தான் இருக்கும். இதுவும் எல்லா ஆப்பும் ஒரே மாதிரி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்துக்கோங்க உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து எப்பவுமே லோட் ஆகும். உங்களுக்கு ஃபுல்லாக வேணால் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரேடியோ சேனல்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள்.